மக்களே, சோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப நாள் வந்து வீடியோஸ் நம்ம வந்து போடல, எதனாலன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ தெரியலனாலும் கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோ BMPS சோ பெட்டர் கிரவுண்ட் மொபைல் ப்ரோ சீரியஸ் 2020 தெரியும் இல்லையா? சோ அந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ லாஸ்ட் வீக்கே சோ மொத்தம் 3 வாரம் அந்த டோர்னமெண்ட் நடக்கும்ன்ற நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சோ அந்த 3 வாரத்துல 1 வாரம் டோர்னமெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. சோ இப்ப அந்த நடந்து முடிஞ்ச 1 வாரத்துல எந்தெந்த டீம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, சோ யார் யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்க போறோம். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜானத்தன் சோ வடக்கில மிகப்பெரிய ஈஸ்போர்ட்ஸ் பிளேயர் யூடியூபர். சோ அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள இடையிலான ஒரு சாட்ஸ், வாட்ஸ்அப் சாட்ஸ் வந்து ஒரு லீக் ஆயிருக்கு. சோ அது என்ன சாட்ஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க கிளாஸ் தம்பி, நீங்க பாத்துட்டு இருப்பது ரூட் ஆர் இன்ஃபோடைன்மென்ட். நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஓகே गाइस, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது BMPS பேட்டில் கிரவுண்ட் மொபைல் ப்ரோ சீரியஸ் 2023 தான். ஸோ இதுனா இந்த டோர்னமெண்ட் இப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், ஐகார்ட்லேயும் கொடுக்குற, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. குயிக்காக நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு குயிக்காக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ BMPSன்றது வந்து ஒரு டோர்னமெண்ட், அஃபிஷியல் டோர்னமெண்ட். ஸோ BGM இருக்காங்க இல்லையா, கிராஃப்ட் அண்ட், ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க, 1 கோடி ரூபான கேஷ் ப்ரைஸ் டோர்னமெண்ட். ஸோ ஒரு 96 டீமை கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க. ஸோ இதுதான் இந்த டோர்னமெண்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரம் நடக்கும். ஒரு ஒரு வாரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீமுக்கும் 5 மேட்ச் நடக்கும். சோ ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ போட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம வந்து அந்த நடந்து போன மேட்ச்சுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சோ 3 வாரம் டோர்னமெண்ட் சொல்லிருந்தோம் இல்லையா, சோ அந்த 3 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் வந்து டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு 96 டீமுமே பிளே பண்ணிட்டாங்க. இப்ப அதுல வந்து யார் யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஓகே गाइस, சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா சோ GS சோ க்ரோவிங் ஸ்ட்ராங் அப்படிங்கற ஒரு டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. சோ எப்படி ப்ரோ இவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ பினிஷ் பாயிண்ட்ஸ், அதாவது கில் அடிக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு கில்லுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கணக்குல 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 55 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் பாயிண்ட்ஸ் பிளேஸ் வராங்க இல்லையா, சோ டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் இந்த மாதிரி. சோ அதுல வரக்கூடிய பொசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 51 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சோ 131 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சோ செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரா. சோ ஹைட்ரா ஸ்போர்ட்ஸ் டைனமிக் கேம், டைனமோட ஒரு டீம் தான் இது. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி பினிஷ் பாயிண்ட்ஸ் பொசிஷன் பாயிண்ட்ஸ்ல சேர்த்து 108 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெவனன்ட். சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கில் பாயிண்ட்ஸ் அண்ட் பொசிஷன் பாயிண்ட்ஸ்ல சேர்த்து 107 பாயிண்ட் எடுத்து தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. சோ செகண்டுக்கும் தேர்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஜஸ்ட் 1 பாயிண்ட் தான் வித்தியாசம். சோ நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ க்ரோவிங் ஸ்ட்ராங்கிங் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு அவனை எதிர்பார்க்கல. பட் எனிவே, சோ அப்ரிஷியேட்டபிள் ஆன விஷயம் தான். லெட்ஸ் சீ, பாப்போம். சோ இது 1 வீக்குக்கான ரிசல்ட் தான், இது ஓவரால் ஸ்டாண்டிங் தான் இது. இந்த 2 வீக் வந்து டோர்னமெண்ட் பெண்டிங் இருக்கு. சோ இன்னும் 2 வீக்ல வந்து யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அண்ட் தென் கடைசி இந்த 3வது வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய 16 டீம்ஸ் தான் வந்து ஃபைனல்ஸ் போவாங்க. சோ அது யார் என்ன போறாங்கன்றத வந்து பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான இஸ்போர்ட்ஸ் டீம் எதுன்றதை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம BMPS பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். சோ இப்போ செகண்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோ ஜானத்தன் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் முடியலான ஒரு சாட்ஸ் தான் லீக் ஆயிருக்குன்னு சொல்லிருந்தோம் இல்லையா. சோ அது என்ன சாட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. சோ நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஏதோ லீலைகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ நேத்து நடந்த, அதாவது நேத்து தான் வீக் 1 வந்து முடிஞ்சிச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சோ ஜானத்தன் கடைசி மேட்ச் பிளே பண்ணாரு. சோ அந்த வீக்குக்கான கடைசி மேட்ச் பிளே பண்ணாரு. சோ அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஃபன் அவர் கேட்கற மாதிரி, ஜானி ஜானின்னு கேட்கற மெசேஜ் பண்ற மாதிரி, இவரு வந்து எஸ் பா பண்ற மாதிரி, அவரு வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்து ஒரு மெசேஜ் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஜாலியா ஒரு பண்ணி கான்வர்சேஷன் மாதிரி இருந்துச்சு. சோ இவர் வந்து அதுக்கு ஒரு 8 கிலோ அடிச்சார் இல்லையா, சோ அந்த ஸ்டாட்ஸ் வந்து அடிச்சு ஒரு காட்டுற மாதிரி, சோ காடார் வாட் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சோ பாக்க கொஞ்சம் கிரிஞ்சியா இருந்தாலும் கியூட்டா இருக்கு. சோ அண்டர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து உங்க அப்பா பிடிக்கும், அண்டர் உங்க வீட்டுல வந்து நீங்க கேமிங் விளையாடுவீங்களா, சோ அதுக்கு வந்து உங்க வீட்டுல இருந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க உங்க பேரண்ட்ஸ் அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே गाइस, சோ இதுதான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ புரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ புடிச்சிருந்தா புரிஞ்சதா மறக்காம ஒரு லைக் ஷேர் போடு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ அப்புறம் நான் மீண்டும் உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். சோ அது வரைக்கும் உங்களுக்கு விடுவது உங்களுக்கு ஆசிர்வாதம். நன்றி, வணக்கம், டாடா பை, டேக் கேர்.